இன்று வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசி விரதம், சனிக்கிழமை. ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தால் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்றும் தரும் ஏகாதசி விரதம் அப்படின்ற பெயரும் இருக்குது. ஏகாதசி வந்து சந்திரனின் இயக்கத்தை கொண்டு 15 நாளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை தான் இது குறிக்குது. இந்த நாட்களில் பொதுவாக திதி என்னும் பெயரால் இதை வந்து அழைக்கின்றாங்க. மனிதர்களாக பிறந்த நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேணும் அப்படின்னா முக்தி கிடைக்கணும். அந்த முக்தி நிலை அடைவது என்பது அத்தனை எளிதான விஷயமே கிடையாது. முக்தி படணும் அப்படின்னா கங்கையில் குளிக்கணும், பகவத்கீதையை படிக்கணும், காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கணும், துளசியை கொண்டு வீட்டில் பூஜை செய்யணும், சாலிகிராம பூஜை, ஏகாதசி விரதம், பகவான் நாமத்தை உச்சரிப்பது, இவைகளை எல்லாம் ஏதாச்சும் ஒன்றாவது நம்ம வந்து கண்டிப்பாக கடைபிடிச்சா தான் நமக்கு முக்தி கிடைக்கும். இப்போ அதில் ஒன்றான ஏகாதசி விரத முறையை நம்ம பார்க்கலாம். ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஏகாதசி முதல் நாளான தசமி அன்னைக்கு பகலில் ஒருவேளை மட்டுமே உணவு எடுத்துக்கொள்ளணும். ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையிலே குளிச்சுட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். ஏகாதசி விரதத்தை 3 நாட்கள் என்னும் முறையில் வந்து அனுசரித்தா கண்டிப்பாக பலன் இருக்குது. தசமி அன்று ஒரு வேளையும், மறுநாள் ஏகாதசி அன்று முழு உபவாசம் இருந்து, அதற்கு மறுநாள் துவாதசி அன்று காலையிலே உணவு உண்டு விரதத்தை வந்து முடிக்கணும். ஏகாதசி திதி முழுவதும் பூரண உபவாசம் இருப்பது பலன் வந்து ரொம்ப அதிகமாக தரும். 7 முறை துளசி இலையே பகவான் நாமம் சொல்லி சாப்பிடலாம். உடல்நிலை மற்றும் வயோதிகம் காரணமாக பூரண உபவாசம் இருக்க முடியாதவங்க வந்து பழங்கள், பால், தயிர் அப்படின்ற நம்மளால் சின்ன எளிய பொருட்களை சாப்பிட்டு இறைவனுக்கு படைத்த பின்பு பிரசாதமாக நம்ம அதை வந்து சாப்பிடலாம். ஏகாதசிக்கு அடுத்த நாளான துவாதசி என்று அதிகாலையே உணவு அருந்துவதை தான் நாம் பாராணை என அழைக்கிறோம். ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறதுனால மகிமை என்னன்னு பார்ப்போம். சிவபெருமான் வந்து ஒரு முறை பார்வதி தேவிக்கு ஏகாதசி விரத மகிமையை வந்து எடுத்து சொன்னார். ஏகாதசி பாவத்தை போக்கும் சக்தி உண்டு. அஸ்வமே தியாகம் செய்த பலனே ஏகாதசி விரதத்தால் பெற முடியும். 30 கோடி தேவர்களும் அனுசரிக்கும் விரதம் இது என்று விளக்கினார். உள்ளத்தின் பக்தி உணர்வுகளையும் உடலின் ஆரோக்கியத்தையும் இணைப்பது விரதம். இதனால் உள்ள தூய்மை, உடலின் தூய்மை முதலான பலன்கள் கிடைக்கின்றன. எனவே ஏகாதசி விரதம் இருப்பவங்க சகல விதமான சௌபாகியம் பெறுவார்கள். ஏகாதசியோட புராண கதையை சுருக்கமாக பார்க்கலாம். அப்போ தான் இந்த விரதத்தோட எதனால் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். முரன் என்னும் அசுரன் வந்து தேவர்களும் முனிவர்களும் மானிடர்களும் மிகுந்த தொல்லை அளித்து வந்தான். இதனால் வந்து அவர்கள் அந்த அசுரனை அழித்து தங்களை காக்குமாறு ஈசனை துதித்தனர். அவர்களை மகாவிஷ்ணுவிடம் சரணடைய கூறினர் சிவபெருமான். அதன்படி அனைவரும் விஷ்ணுவை சரணடைந்தனர். அவர்களை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் புரிய தொடங்கினார். போர் வந்து 1000 ஆண்டுகள் வந்து ரொம்ப கடுமையாக நீடிச்சது. அதன் பிறகும் மிகவும் களைப்படைந்ததால் மகாவிஷ்ணு பத்ரிகாஸ்ரமத்தில் உள்ள ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்தார். அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக கொண்டு முரன் பகவானை கொல்ல துணிந்தபோது அவருடைய திவ்ய சரித்திரத்தில் இருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டது. அந்த சக்தியை அசுரன் நெருங்கிய வேளையில் வந்து அவரிடம் இருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கி விழித்தெழுந்து நடந்ததை கண்ட நாராயணன், அந்த சக்தி ஏகாதசி என பெயரிட்டு உன்னை விரதம் இருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளையும் தருவேன் என வரமளித்து தன்னுள் மீண்டும் சக்தியை ஏற்றுக்கொண்டார். எனவே ஏகாதசி நாளில் நாமும் கண்மெழுத்து விரதத்தை கடைப்பிடித்தால் மகாவிஷ்ணு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் புகழுடன் வாழ்வது என்பதும் ஐதீகம். விரதத்தினோட பலன்கள் வந்து சகல சௌபாக்கியமும் மனக்கவலை விலகி புத்துணர்ச்சி கிடைக்கும்.
நீடித்த புகழும் இனிமையான வாழ்க்கையும் அமையும் அப்படின்ற மாதிரி இந்த ஏகாதசி விரதம் இருக்கனால சொல்கிறாங்க. முடிஞ்சவங்க கண்டிப்பாக எடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.